Hi guys, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Windows 10 OS ஐ எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட் ஒன்னு ஓபன் பண்ணீங்க. கூகுள்ல போயிட்டு Windows 10 OS ஆக்டிவேட்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவே நம்ம இதில் எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா அதிலேருந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அந்த நோட் பேடில் போட்டுங்க. இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ண இந்த நோட் பேடில் சேவ் ஆஸ் கொடுத்து ரீநேம் கொடுங்க. ரீநேமில் ஆக்டிவேட்டர் .cmd அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணி ரீநேம் கொடுத்த ஒரு ஃபைல் ஒன்று சேவில் இருக்கும். இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா அதே ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அடுத்து விண்டோஸ் 10 OS ஆக்டிவேட் ஆகிறதுக்கான ப்ராசஸ் ஆன்லைனில் நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 10 OS ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க ப்ராசஸ்ஸு. ஒன்ஸ் ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணிங்க உங்களோட சிஸ்டம், அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.